Today I'm going to show you how to make Thayir Roti. Dahi vada or Thayir vada. So, idukkena venuna bread slices, pudina chutney. Pudina chutney like this ready made kadaila kadaikum adu, or you can veetla pannikalam neenga eppadi pudina chutney seivingalo adhe mari simple ah just grind it with konja pachamulaga and salt adu kuda podum or bowl of yogurt chopped vengayam konja pachamulaga kadugu inji salt perungayam kottamalli karuveppila and cashew nuts bread la vandu the edges la cut pannittu just indha mari square slices, rendu slices la vandu nadula indha pudina chutney vandu tadavi indha mari oru bowl la na inga oru 8 slices vechirken indha mari pudina chutney tadavi prep idhu dhaan prep enoda chosen profession kadaiyad actually idhu by accident ah dhaan na vandha industry ku vandhen jodi indha aadam indha idamo irukkudhu. So, now we heat the first pan in oil. Heat panni. Theviyana alavu kadugu potuttu konja perungayam sprinkle pannikalam. Approm ginger, adhavadi inji, chopped inji, vengayam, pachamulaga. Potuttu nalla saute pannikanum. So, அடுத்து இது கறுவேப்பிலை fresh கறுவேப்பிலை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணனும் இப்ப ஏவிஎம் ஸ்டுடியோ விஜயவாணி ஸ்டுடியோனா பக்கத்துல போய் நிறைய ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கும் சோ நாங்கலாம் வந்து பிரேக் கிடைக்கும் போது அடுத்த செட்டுக்கு போவோம் சுஹாஸ்னி ஷூட் பண்ணிட்டுப்பாங்க அப்புறம் அங்க வந்து மேபி ஸ்நாக் ஒண்ணா சாப்பிடுவோம் ஒரு ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது அந்த சேம் விஷயங்கள் காமனான விஷயங்களை பத்தி பேசுறது அடுத்து ராதா ஷூட் பண்றாங்க ஓ ராதிகா ஷூட் பண்றாங்க ஓ அம்பிகா ஷூட் பண்றாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரேக்ஸ் கிடைக்கும்போது லஞ்ச் ஒன்னா சாப்பிடுவோம் ப்ரொஃபஸர் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு ஐய அவங்க வீட்டில் சாப்பாடு அது இந்த கறி நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்கும் அப்போ வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த நட்பும் அந்த கனெக்ஷனும் தான் இப்போ எங்களால் பாண்டடாக இருக்க முடியுது கேஷ்யூ நட்ஸை நல்லா சாப் பண்ணி போட்டால் அது ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் பருப்பு அரைச்சி நம்ம ஃப்ரை பண்ணி தயிர் வடை செய்வோம் பட் இதில் வந்து ப்ரெட்டில் வந்து நம்ம தயிர் வடை பேஸாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ரோட்டீன் ஆஸ்பெக்டுக்காக ஒரு ரிச்னஸ்க்காக கேஷ்யூ நட்ஸ் யூஸ் பண்ணுறோம் வெங்காயம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த கேஷ்யூ நட்ஸை அதில் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த டிஷ் இதில் போட்டால் யூஸ்வலாக நான் எல்லாத்துலேயுமே சால்ட் கடைசியில் தான் போடுவேன் அப்போ வந்து எனக்கு எப்பயுமே ஸ்ரீதேவினா ஒரு ரொம்ப ஒரு ஆல் இருப்பேன் அவங்களோட அழகும் அவங்க டேலண்ட்டும் அவங்க யூனோ அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு ரொம்ப அட்மிரேஷன் ஸோ ஐ திங்க் ஷீ வாஸ் மை பிக்கெஸ்ட் ஐடல் ஸோ இது நல்லா சாட்டே ஆகிடுச்சு இது க்ளோஸ் பண்ணும்போது ஒரு இவ்வளோ ஒரு சுமாரான ஹேண்ட்ஃபுல் அளவு கொத்தமல்லி எடுத்து அதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஹாட் ஃபயர்லேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் வெண்டைக்காய் கறி ரசம் பொங்கல் பொங்கலுக்கு தொட்டுக்கிற கொத்து அடை அவியல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது பொங்கல் வெண்டைக்காய் இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஸோ ஐ ஹாவ் டூ பாய்ஸ் ஐ ஹவ் 21 இயர் ஓல்ட் அண்ட் அவர் வந்து காலேஜில் படிக்கிறாரு அண்ட் 17 இயர் ஓல்ட் சின்னவர் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது கார்ப் லோடடாக இருக்கணும் பிகாஸ் ஹி பேர்ன்ஸ் இட் ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட் பெரியவர் வந்து ஹீஸ் டிப்பிக்கலி அமெரிக்கன் ஃபுட் ஹி லைக்ஸ் சாண்ட்விச் சூப் இந்த ரேப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ லைக் டு மேக் வாட் எவர் தே லைக் டு மேக் அந்த அவங்கக்கிட்டே இந்த ஒரு அப்ரிசியேஷன் தான் எனக்கு பிக்கஸ்ட் கைத்தட்டலேருந்து அது வந்து பெரிய டெய்லி வெயிட் பண்ணிட்டுருப்பேன் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு மாம் லீவ் மீ அலோன் லெட் மீ ஈட் அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிக்ஸை வந்து தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த தயிரோட பேஸுக்காக வேணுங்கிற அளவு சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கணும் மோஸ்ட் ஐ மிஸ் இஸ் மை காலீக்ஸ் மை 80s காலீக்ஸ் அவங்க வந்து ஆஃப் ஷூட்டிங் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தேர் இன்ட்டு சம் ஆஃப் தெம் ஆர் இன்ட்டு பாலிடிக்ஸ் சம் ஆஃப் தெம் ஆர் இன்ட்டு சேரிட்டி ஒர்க் சோஷியல் காசஸ் அதிலலாம் என்னால் என்கேஜ் பண்ண முடியல ஸோ இப்போ இந்த வெங்காயம் கேஷ்யூநட் மிக்சர் தயிர் உப்பு கொத்தமல்லி மிக்சர் அப்புறம் இந்த ப்ரெட்டில் புதினா தடவின செட்டப் இதெல்லாம் ரெடியாக இருந்தாலே
இந்த டிஷ்ஷு முக்காவாசி நம்ம ரெடி. ஸோ இதில் வந்து இந்த தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா நான் ஃபுல் டைமாக ஐ ஒர்க், ஸோ நான் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். ஸோ அது இல்லாமல் குக்கிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. அதர் தன் தட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ லைக் கேச்சிங் அப் வித் தெம். இந்த தயிர் மிக்சரை இந்த ரொட்டி மேலே அப்படியே நல்லா சோக்கார மாதிரி மேலே நம்ம தடவிட்டோன்னா, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கெட் ஐ கலெக்ட் சாரீஸ். ஐ லைக் ஆக்சுவலி கலம்காரி, பிளாக் பிரிண்டிங், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இந்தியன் சாரீஸ், இந்த காஞ்சிபுரம் வீவிங், காட்டன் சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கலெக்ட், அதில் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மியூரல் வரைகிறது, இதெல்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். ஸோ ஐ வேர் சாரீஸ் அ லாட். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முந்திரி பருப்பு, நம்ம தாளிச்சி கொட்டின அந்த வெங்காயம், கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து லுக்ஸ் ரியலி ஒரு கேஸ்ரோல் டிஷ் மாதிரி. தயிர் ரொட்டி ரெடி. I just think that our parents are the single most, the one people that can give you unconditional love. Parents தான், பெற்றோர்கள் தான். ஸோ அவங்கள வந்து when you grow older, always think that your children will need to do that. The number வந்து we have to lead by example. That is the one thing. And then balancing is time management, list your priorities. Call the software professional to become an actress again. This is... who I am, this is what people know me as. ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு நல்ல கரெக்டான சந்தர்ப்பம் வந்ததுன்னா டெஃபினட்டாக பேக் ஹியர். நத்திங் இஸ் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், இதுதான் ஸ்டேட்மெண்ட், லைஃப் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி திங் கேன் பி ஹேண்டில்ட் வென் யூ ஆர் டுகெதர், வென் யூ ஹேவ் ஃபேமிலி, எவ்ரி திங் இஸ் ஃபைன். லிவ் ஃபார் த மோமெண்ட் அண்ட் லைஃப் வில் ஒர்க் அவுட், டோன்ட் வரி அபவுட் இட். தட்ஸ் இட், தட்ஸ் மை ஃபிலாசபி.